பர்டிகுலராக கரெக்டாக நான் சொல்கிற பதில் கிடையாது. உண்மையிலே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஸ்டாவில் ஃபண்டிங் கிடைக்கல எங்களுக்கு. தெலுங்கு படம் ஸ்டார்ட் பண்ணோம், தெலுங்கு படத்தில் ஃபண்டிங் வச்சு கொஞ்சம் தமிழ் பண்ணோம். எப்போல்லாம் ஆக்சுவலாக டோட்டல் நம்பர் ஷூட் டேஸ் வந்து படத்துக்கு 60 தான், ரெண்டு படமும் சேர்த்து. ஆனால் இது வந்து 1.5 இயர்ஸ் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. உண்மையிலே இது ஏன் தாமதமாச்சு எனக்கு காரணம் தெரியல. இல்லை அது படம் பார்த்தீங்கன்னா ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த இந்த படம் இந்த கதை எழுதும்போது ஒரு 70% கதையோடு தான் நான் ஃபஸ்ட் ஷூட் போனேன். பட் எனக்கு கிளைமேக்ஸ் என்ன வரும் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாறுது வானிலை அப்படின்றத இந்த படத்துக்கு டைட்டில் இருந்தது. பட் எனக்கு கிடைக்கல அந்த டைட்டில். அது ஏற்கனவே ஒரு படம் சென்சர் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் அவங்கள்ட்ட அதை கேட்க முடியாத தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமேடான்றது ஒரு அந்த ஃப்ளாஷ் எனக்கு வந்துச்சு. படத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டில் அப்படின்றது ஒரு படம் பார்த்தா தெரியும். இல்லை இருக்காங்களே கூடி நாங்களும் அவங்களே தேடி வந்துட்டோம். அவங்க வந்து ஒரு 5 டேஸ் நடித்தாங்க பல்லவி சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க டெலிவிஷன் சீரீஸில். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தப்பாக சொல்லல. அவங்க அந்த அசோக் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் சீரீஸ் ரொம்ப பாப்புலர் ஆனதுனால எங்களுக்கு அவங்க டேட் கிடைக்கல. அவங்க ஒரு 2 நாள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு எனக்கு 2 நாள் தான் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் மஞ்சு மோகன் மோகனுடைய பண்ணோம். நீங்கள் சொல்லுங்கண்ணா தெரியலையே. இல்லை எப்படி இந்த படம் ஏன் தாமதமாச்சுன்னு எனக்கு தெரியலையே. அதே மாதிரி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நம்ம பாட்டு வரும், வேலையை பண்ணுறோம். அதுக்கு நான் சிவகாத்து மாதிரி நிறைய முடியாது. ஏதோ ஒரு போய்ட்டு இருக்கு, விட்டுருங்களா அவ்வளோதானே. என்ன இப்போ கேட்கல, சத்தியமாக கேட்கல. இல்லை நேற்று எல்லோரும் இன்டேக் பண்ணிட்டு நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். அப்படியா? என்கிட்ட தான் சொன்னார். நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு லீலா பேலஸில் இருக்கும் நிறைய பேர் கூப்பிட்டு. யாராவது ஒருத்தர் சிம்போட பேசணுங்களா இருந்திருக்காங்க? யாராவது ஒருத்தர் நேற்று பேசினதானே? ஆ சார் பேசியிருக்காரு நேற்று. இல்லை அது சிம்போக்காக நான் பதில் சொல்ல முடியாது. நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு பேசினப்போ சிம்பு சொன்னாரு, நான் நிறைய பேர் மீட் பண்ணிட்டு நாளைக்கு நான் வரணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். வேறு எல்லாருமே இருக்கேன், மஞ்சுமா இருக்காங்க, நான் இருக்கேன், சதீஷ் எல்லாருமே இருக்காங்க, நீங்கள் மஞ்சுமா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சார்பில் என்னால் அவ்வளோ தான் பதில் சொல்ல முடியும். கேட்கல சார், மைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். அதே அந்த தள்ளிப்போகிற சாங் மட்டும் அவர் ஷூட் பண்ணல. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், அந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அந்த இன்டர்வியூ கொடுக்கணும், அவர் அந்த ஷூட்டிங் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த இன்டர்வியூ நான் கொடுத்தேன். இந்த மாதிரி இந்த சாங் மட்டும் இருக்குது, ஃபேன்ஸ்லாம் அதை ரெக்வஸ்ட் பண்ணி சிம்பு அந்த ஷூட் வர வைங்க அப்படின்ட்டு. சிம்பு அந்த டைம் இல்லைனா அந்த ட்ரிப்பிள் ஏ அப்படின்ற ஒரு படத்துடைய ஷூட்டு, அதில் கொஞ்சம் அவர் 2-3 கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் அதுக்குள்ளே இறங்கிட்டார். அந்த சாங் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டேட் இஷ்யூஸ்னால அந்த டைமில் ஏப்ரல் ரிலீஸ் பேசினோம், அதுக்கப்புறம் ஜூலைன்னு பேசினோம். ஸோ அந்த டைமில் வந்த ஒரு அந்த சின்ன ஒரு அவர் வருவாரம் இல்லையான்றதுனால நான் அந்த சாங்காக நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா கூட அவர் 9 o'clock ஷூட்டிங் 2 மணிக்கு தான் வருவார், ஆனால் வந்தால் எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் கண்டிப்பாக நானே ப்ரொடியூஸ் பண்ணால் எடுப்பேன், மற்றவங்கள வச்சு நம்ப மாட்டேன் நான். என்ன இல்லை காதலுக்கும் இந்த தலைப்புக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஒரு பயத்தை பார்த்து நம்ம ஓடக்கூடாது அப்படின்ற ஒரு டயலாக் வருது, அதுதான் அச்சம் என்பது மடமையிடம். என்னங்க நான் மறுபடியும் அபோ ஹீரோஸோட ஒர்க் பண்ண விரும்புகிறேன், அவங்க நான் பேர் சொல்ல விரும்பல. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஃபுல் கதையை சொல்லிட்டு போவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு 80% வந்து விஷயம் அவங்க போகிறேன், அது என் கூட ஒர்க் பண்ணுறேன், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஐயோ இது நம்ம ஃபுல்லாக எழுதியிருந்தோம்னா இந்த டிஸ்கஷன் நடந்திருக்காது அப்படின்னு எனக்கு தோணும், அதனால அப்படி சொன்னேன். ஆனால் எல்லோரும் நான் நிறைய ஒர்க் பண்ணேன் அப்படின்னு விரும்புகிறேன், அதனால் அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல. என்னங்க சூர்யா ஒரு ஒர்க் பண்ணதுக்கு அது காரணம் கிடையாது. சூர்யாவுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை பிடிக்கல. அது நான் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது, இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இது, நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணவே இது பண்ணலாம்,
தமிழ் படம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன இல்லை இதுதான் டைம், நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணுறது இதுதான் டைம், தமிழில் இங்கிலீஷ் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து இல்லை பதா அப்போ கொஞ்சம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதான் நான் பண்ண நடக்கல, இது மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கும். இல்லைங்க அந்த மாதிரி டாக் இல்லை. விக்ரமோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இப்போ. யார் எப்ப கேஸ் போடுவாங்கன்னு தெரியுது. கேட்கல என் பேரும் இருக்கு, டைரக்டர் இருக்கு, என் பேர் இருக்கு. நான் ப்ரொடியூசர் கிடையாது அந்த படத்துக்கு, உண்மையில நான் ப்ரொடியூசர் கிடையாது. 10 பேர் நான் போடல அந்த படத்துல. இந்த படத்துக்கு யார்த்து ப்ரொடியூசர் தெலுங்கு உள்ள ஃபண்ட் பண்ணாங்களே, அந்த ஃபண்டிங் வச்சு தமிழ் படமே நான் முடிச்சிருக்கேன். அவங்க தான் இந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஃபண்டிங் பண்ணுறது, அவங்க தான் பண்ணாங்க. நாங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். அவங்கதான் அவர் ரெண்டு பேருக்கு என் பேர் போடணும், அவருடைய ஃபண்டை வச்சு நான் படம் பண்ணிக்கிட்டேன். அவங்க தான் எனி கொஸ்டின்ஸ் அண்ட் அச்சனம் பண்ணுற ப்ளீஸ். நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட ஒருத்தர் தனியாக கேட்டதாக இருந்திருக்கும். இந்த சரியில் நீங்கள் என்ன கேட்கறது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். அச்சமர்கிட்ட மறுபடியும் பற்றி பேசணும், நல்லா பேசலாமே. யார் சொன்னா? சுரேஷ் அப்படியா? அது ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. மற்றவங்க நம்ம யாரெல்லாம் நான் பேசுகிறேன் சொல்லுங்களேன். அவங்கள்ட்ட பேசுகிறேன், உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். தர்யார் ப்ளீஸ், ஸ்ரீதேவி, வி மேட் மெனி டைம்ஸ், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் நான். கௌதமோட படங்கள்ல சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடா பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ ஹீரோ அவரோட சிஸ்டரோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்றது, அந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல அந்த ரிப்பீட்டட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் சீன்ஸ் இருக்கு. கௌதமியோ கம்மோ புதுசம் லேட்டர்ல திக்கிங் நான் பண்றேன், தெரியும் என்னுடைய சேர்க்கைகளை நான் பண்ண விரும்புறேன், அவ்வளவுதான். அண்ட் ஐ டூ இட் நைஸ்லி. எனக்கு வந்து இது வந்து ஒரு கௌதம் மேனன் படம் அப்படின்னு நான் இது வரைக்கும் நினைச்சதே இல்லை. பட் இன்னைக்கு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை அன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக தண்ணி அடிச்சுட்டு யார் படமே தெரியாமல் உட்காந்து தேட்டருக்கு பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒரு 4 சீன் பார்க்கறது கூட ஒரு கௌதம் படம் தான் அப்படின்னு ஒரு தோணும். அதுதான் நான் பண்ணுறேன் மாதிரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி ஸோ மச்.